பாசனத்திற்காக மேட்டூர் அணையில் இருந்து நாளை தண்ணீர் திறப்பு. கல்லணையில் தூர்வாரும் பணியை இன்று ஆய்வு செய்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தமிழ்நாட்டில் 17,000-க்கும் கீழ் குறைந்தது தினசரி தொற்று பாதிப்பு. பாதிப்பை விட குணமடைவோரின் எண்ணிக்கை இரு மடங்காக அதிகரிப்பு. தமிழ்நாட்டில் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கை மேலும் ஒரு வாரம் நீட்டிக்க பரிந்துரை. பாதிப்பு அதிகம் உள்ள 11 மாவட்டங்களை தவிர்த்து மற்ற மாவட்டங்களில் கூடுதல் தளர்வுகளுக்கு வாய்ப்பு. கொரோனா நிவாரணம் இரண்டாவது தவணையாக 2,000 ரூபாய் வழங்க இன்று முதல் டோக்கன் விநியோகம். குடும்ப ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 14 வகை மளிகைப் பொருட்களும் வரும் 15ஆம் தேதி முதல் வழங்கப்படுகிறது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு எதிராக இன்று நாடு தழுவிய போராட்டம். பல நகரங்களில் 1 லிட்டர் பெட்ரோல் 100 ரூபாயை கடந்ததால் காங்கிரஸ் கட்சி ஆர்ப்பாட்டம். நீட் தேர்வின் தாக்கம் பற்றி ஆய்வு செய்ய ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் குழு. குழுவில் உள்ள 8 உறுப்பினர்களையும் அறிவித்தது தமிழ்நாடு அரசு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.